அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இரண்டு மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தர்மபுரி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய 25 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், அதேபோன்று திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நவம்பர் 3 வரை தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும், அதே போன்று சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமண்ணுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துள்ளது. லாவண்யா, எங்களுக்கு நன்றி. லிபிகா, கேரளாவிலிருந்து கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை காவல்துறையினர் பிடித்து களியக்காவியை காவல் நிலையம் அருகே நிறுத்தி வைத்துள்ளதால் துர்நாற்றம் வீசுகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரங்கள். மோனிஷா, கேரளாவிலிருந்து பல்வேறு தமிழகத்தில் வரக்கூடிய வழித்தடங்கள் வழியாக இரவு நேரங்களில் லாரிகளில் கழிவு, இறைச்சி கழிவு, அதுபோல மருத்துவ கழிவுகள் கொண்டு வந்து குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி செல்வது வழக்கம். 20 மேற்பட்ட சோதனை சாவடிகள் எல்லையில் இருந்தும் போலீசார் கண்காணிப்பில் அலட்சியம் காட்டுவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டி வரக்கூடிய நிலையில் நேற்றிரவு 11 மணி அளவில் கேரளாவிலிருந்து தமிழக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் கொண்டுவரப்பட்ட கழிவுகளை அந்த மார்த்தாண்டம் பகுதியில் போக்குவரத்து போலீசார் அந்த லாரியை பறிமுதல் செய்தனர். ஆனால் வந்து லாரியை களியக்காவளை காவல் நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலை, திருவனந்தபுரம் நாகர்கோவில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதால் லாரியில் இருந்த அந்த கழிவு நீர் சாலை முழுவதும் ஓடி அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் வந்து பொதுமக்கள் நடமாட முடியாததுமாதிரி அவதிக்குள்ளாகியதோடு அந்த பகுதியில் உள்ள 20 மேற்பட்ட கடைகளும் மூடப்பட்டன. இதனால் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளது இந்த பகுதி மக்கள். இந்த இதுபோன்ற நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தரப்பிலும் கோரிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.